हाय फ्रेंड्स नाम पाकपोना पर्पुर कुमें पाकपो वांग वीडियो को वीडियो को लक्ष्मी पयन यूट्यूब चैनल सब्सक्राइब लाइक सब्सक्राइब बेल बटन क्लिक पाको पर्पुर कुछ से पाकल फर्स्ट अद्कु चप कड़पर अब पाती वंगयम तक पचमिग इंजी पुलि पू தாளிக்க தேவையான கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் சோம்பு வந்து அரைக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் தேவையானது எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடலைப்பருப்புல பருப்பு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டையும் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம் துவரம் பருப்பு போட்டீங்கன்னா நல்லா உருண்டை நல்லா சாஃப்ட்டா வரும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி 2 மணி நேரம் கழுவி ஊற வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கறுவப்புல பறிக்க வந்திருக்கோம் पाती वीटे करवपिल मर सर फ्रेशा परीती करवपिल परी देव ना करवपिल इनक्रीडियंसा पांग वाली पचमिग इंजी पूंद पुल वो ती ऊती वचिकल पुल ऊरे वरेचना ना वो पुलि करेसर तट पोट मूड़ वचिकल अतः पाती कड़ला पर्प रे मण ना ऊरी वांग अत पाकल कड़ला पर्प ना ऊरी और मिक्सि जारिकल एल कड़ला पर्प तीर मिक्सि जारिकल मिक्सि जारिम उपजी सेतुकल उपू टेस्ट के सेतको அடுத்ததா பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சோம்பியும் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து காம்பு நீக்கி நான் சேர்த்துக்க போறேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்திருக்கேன் குண்டு காஞ்ச மிளகாய் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரை அரைச்சு எடுத்து வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாவு அரைச்சு எடுத்து வந்துட்டேன் நர நரனு நீங்களும் இதே மாதிரி அரைச்சி அடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க மாவு ரெடியா இருக்கு மாவுல பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன் பூண்டு வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் பச்சை மிளகாவையும் இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கோங்க அப்ப வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து இத மாதிரி தட்டி தான் சேர்ப்பேன் நீங்க மிக்ஸில கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்ன பீசஸா நல்லா கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட रेडी आवल सेतुकल मवले सेटे ना मिक्स पड़ी टेस्ट नल्कि सापो डिफ्रंटान टेस्ट पाती वंगयम कट पड़ी वचर और वंगयम कुछ वचर और वंगयम करवपिल सेतुकल करवपिल वो ना सेको कुछ ना टेस्टा நீங்க வந்து உருண்டை ஒரு அளவு உருண்டை மாவு மட்டும் எடுத்து மிக்ஸி ஜார்லயே வெச்சுக்கோங்க கடைசியா இந்த மாவு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன் இது வந்து மிக்ஸி ஜார் மூடி போட்டு எடுத்து வெச்சுக்கோங்க இத பாத்தீங்கன்னா மாவுக்கான மிக்ஸிங் பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை குட்டி குட்டியா புடிச்சு வெச்சுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா ஊறும் போது டேஸ்டா இருக்கும் உருண்டை நீங்கள் வந்து காலையில் பண்ணீங்கன்னா மதியத்துக்கு சாப்பிடலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் உருண்டை நான் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் எந்த எண்ணெய் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் உளுந்த பருப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்துக்கேன் இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகணும் அப்பதான் வந்து குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க நல்லா வதக்குற விதத்துல தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம் அதனால உப்பு சேர்க்க வேணாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு
நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே மஞ்சள் தூள் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான். நீங்கள் பார்க்க பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, சின்ன கிணங்காது. நல்லா சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா வதக்குனதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவு யூஸ் பண்ணேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 டம்ளர் தண்ணியை ஊற்றியாச்சு. அது இல்லாமல் மாவு எடுத்து வச்சுருக்கலாம். அந்த மாவில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கல் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். மாவில் வேறு போட்டிருக்கோம். உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு பாருங்கள், நல்லா கிண்டி விடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் மூடி வைக்கணும். அதுக்கு முன்னாடியே மூடாதீங்க. அப்புறம் மிளகாய் தூள் வாசனையே போகாது. இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இன்னும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது சலசலன்னு. திரும்ப ஒரு கிண்டு கிண்டி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். கெட்டியானால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம உருண்டைகளை போட்டுக்கலாம். எனக்கு வந்து 10 உருண்டை வந்திருக்கு, சின்ன சின்ன உருண்டையாக. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா உருண்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. நம்ம ஒரு கிண்டு கிண்டி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதுவாகட்டும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உருண்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து நீங்கள் தேங்காயே ஊற்ற வேணாம். இந்த மாதிரி மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு வந்து இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கிண்டி கிண்டி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா அந்த மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் மூடி வச்சிடலாம். மூடி 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா கொதிச்சு உருண்டு நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்து கடைசியாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள் உருண்டையை ஒரு உருண்டையை எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள் உருண்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த பருப்பு உருண்டை குழம்பு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி பழனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.